டிசப்பாயின்மெண்ட்ன்றது டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் லீட்ஸ் டு ஃபெயிலியர். அதிகப்படியான எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஃபெயிலியர் தான். புத்தர் சொன்ன மாதிரி ஆசை தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆமாம் சார், நிறைய ஒரு மேடைகளில் சொல்லியிருப்பேன், ஒரு மரத்துக்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். இந்த மரம் நினச்சதுன்னா நீங்கள் வாழ முடியாது. மரம் வந்து சுயநலமா யோசிக்க ஆரம்பிச்சுதான், டேய் நான் தாண்டா உனக்கு ஆக்சிஜன் கொடுத்தேன், நான் தாண்டா உனக்கு நிழல் கொடுத்தேன், கனி கொடுத்தேன், நீ இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்க சேர் எல்லாமே மரத்தினால ஆனது, ஆனா இந்த மரம் கீழே இல்லைன்னா நீ உட்கார கூட முடியாது. மரம் சொல்லி காட்டுமா? கிடையாது. இட் லிவ்ஸ் வித் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன். மரம் அது கிளையில பல ஆயிரம் பறவைகள் இன்னைக்கு வந்து உட்காரும், நாளைக்குன்னு ஒன்று விடியும், மறுபடியும் இந்த பறவைகள் எல்லாம் பறந்து போயிடும், இன்னும் ஒரு சில பறவைகள்லாம் வந்து உட்காரும். இந்த பறவைகள்லாம் பறந்து போச்சேன்னு மரம் அழுதுட்டு உட்காரு. நம்ம தான், நேற்று வரையும் என் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தானே அவன் இன்னைக்கு என்னை விட்டு போயிட்டானே, நேற்று வரையும் இதெல்லாம் எனக்கு இருந்ததே இன்னைக்கு நான் இதெல்லாத்தையும் இழந்துட்டேனே. ஸோ எல்லாத்தையும் நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டது கிடையாது, இழந்ததை நினைச்சு மட்டும்தான் வருத்தப்பட்டுட்டு இருக்கிறோம். வாட் ஆல் யூ ஹேவ், வாட் யூ ஓன், எதெல்லாம் நீ லூஸ் பண்ண, எதெல்லாம் நீ இழந்த, அதை நினைச்சு கவலைப்படாத. என்னடா உங்ககிட்ட இருக்கு இன்னைக்கு? நீ வச்சுட்டு இருக்க ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விஷயமும் இன்னொருத்தனோட பெரிய கனவு. நீங்க வச்சிருக்கீங்க ராயல் என்ஃபீல்ட் புல்லட் வச்சிருக்கீங்கன்னா இன்னொருத்தன் வாங்கணும்னு நினைச்சிட்டு அவனோட கனவை அதை ஒட்டி வச்சிருக்கான், போஸ்டர் வீட்டில் வந்து பீரோ மேலேயோ இல்லை வந்து செவத்துலயோ ஒட்டி வச்சிருக்கான். நீங்க அதை வச்சிருக்கீங்கன்னு சந்தோஷமே பண்ணல, இன்னும் வேற எதையோ உங்களோட கனவை நினைச்சு ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க. இதான் வாழ்க்கை, போயிட்டே இருக்கும் நம்ம லைஃப், எதிர்பார்ப்போட அப்படியே போயிட்டே இருப்போம். எதிர்பார்க்காதீங்க, ஒவ்வொரு நண்பன் கிட்ட இருந்தே எதிர்பார்க்க கூடாது, எந்த இந்த உலகத்துல இருந்து எதையுமே எதிர்பார்க்க கூடாது. லிவ் லைஃப் ஆஸ் இட் கோஸ், ஆஸ் சிம்பிள் அஸ் தட்.